கர்த்தனுக்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவிலே அமைதியில் வலிமையாக இருக்க வேதாகமம் நமக்கு காண்பிக்கும் மூன்று முக்கியமான வசனங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். அமைதியில் வலிமையாக இருப்பது எப்படி? வலிமையானவர்கள் தங்கள் வேலையில் அமைதியாக இருக்க வேண்டும். இதை குறித்து 2 தெசலோனிக்கேயர் 3:11-12 வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2, வலிமையான மக்கள் மோசமான நேரத்தில் அமைதியை காத்து கொள்ள வேண்டும். இதை குறித்து யாத்திரை ஆகமம் 14:13 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3, வலிமையானவர்கள் துர்மார்க்கம் சூழ்ந்திருக்கும் பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். இதை குறித்து மத்தேயு 27:13-14 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பதிவு உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். வேறொரு தலைப்போடு கூட வேறு பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.